டிபி கிட்ஸ். இன்று நாங்கள் ஓவியம் வரையும் நிகழ்ச்சி நதித்யாவோடு சேர்ந்துதான் வரைய போகின்றோம், அப்படித்தானே? சரி நதித்யா, எப்படி உங்களோட வீடியோக்களை பார்த்திருந்தாங்களா? நிறைய பேர் பார்ப்பாங்க. எல்லாரும் பார்த்திருந்தாங்க, அதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். நிறைய பேர் பார்க்கின்ற நிகழ்ச்சியாக இது திகழ்கின்றது. சித்திரம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த காட்சி வடிவிலே, வீடியோ வடிவிலே இருக்கின்ற ஒரே ஒரு நிகழ்ச்சி இலங்கையிலே இதுதான். சரி, நாங்கள் இன்று வரைய போவது ஒரு சிறிய மிருகத்தை, பேயா ஒன்றைத்தான் நாங்கள் இன்று வரையப் போகின்றோம். இதுக்கு முன்னரும் நாங்கள் நிறைய பேயாக்களை நாங்கள் வரைந்திருக்கின்றோம். யூடியூப்ல நீங்கள் சென்று பார்த்தால் நிறைய வீடியோக்கள் ஒவ்வொரு மாதிரி இருக்கின்றன. அவற்றிலே பல்வேறு மிருகங்களை நாங்கள் வரைந்திருக்கின்றோம். அதில் நிறைய பேயாக்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பேயா என்னென்றால் உறங்கிக் கொண்டிருக்கும் பேயா. சரி சரிதானே? அப்ப நாங்க ஒன்ன வரைவோமா? சரி, அப்ப நாங்க டக்குண்டு வரைவோம். கிளிப்பை கலட்டிட்டோம், இப்ப நாங்க வரைய போறோம். முதல்ல நாங்க என்ன செய்யலாம், அதுல இந்த முகத்துல வடிவத்தை வரைஞ்சு கொள்வோம். என்ன இப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நாங்க ஒரு யூ வடிவுல, சரியா கீழே ஒரு கோட்டை அப்படி வரைஞ்சு கொள்வது. வரைங்க பாப்போம். இப்போ நாங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விடுவோம். சேர்த்துட்டு இந்த மாதிரி இங்கனைக்கு ரெண்டு காதுகளை வரைஞ்சிக்குவோம். சரிதானே? இந்த மாதிரி உள்ளுக்கு நாங்கள் வரைஞ்சிக்கொள்ளும். அதுக்கடுத்ததாக இது படுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் அதோட வாயை இந்த மாதிரி வரைஞ்சிக்கொள்வோம். என்ன வாய் எப்படி டாக் பண்ணிக்கொள்வோம். இப்போ இந்த மாதிரி படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கண்ணையும் வச்சு கொள்வோம். ஏன்ன வாயையும் இந்த மாதிரி பாருங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிறதால அந்த மாதிரி வைக்கிறோம். அதுக்கடுத்ததான் நாங்கள் இந்த இடத்துக்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு கோட்டை வரையலுமான்னு பாருங்கள். பாருங்கள் படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தானே காட்ட போகிறோம். ரைட், சரியா வரைஞ்சிட்டு இப்போ நாங்கள் இந்த மாதிரி என்ன செய்ய போகிறோம், இப்போ கால்களை வரைய போகிறோம். பாருங்கள் பின்காலையும் முன்காலையும் இப்போ நாங்கள் ஒரு பக்கத்தில் வரைஞ்சிட்டோம். இந்த பக்கத்துலையும் வரையணும். இப்போ அதே மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ முன்காலையும் வரைஞ்சாச்சு. சரிதானே? சரி, இப்போ எதில் இது இருக்கும், எதில் இந்த மாதிரி இங்கே பாருங்க பாருங்க இந்த மாதிரி இங்காலையும் மங்காலையும் கோடுகளை வரைஞ்சி பாருங்க, இதில் ஒரு கட்குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி நாங்கள் இப்போ வரைகிறோமே. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கற்களை நாங்கள் இந்த இடங்களில் வரைஞ்சி கொள்வோம். அதுக்கடுத்ததாக இந்த பாருங்கள் இந்த குகையை இந்த மாதிரி வடிவமாக நாங்கள் காட்டலாம். என்ன இப்போ கட்குகையையும் நாங்கள் வரைஞ்சாச்சு. இப்போ பயாஸ் வந்து வெவ்வேறு வடிவங்களில் உட்கார்ந்துருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம். என்ன இது உறங்கி கொண்டிருக்கிற பயாஸ். சரி, அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம், கோட்டை வரைஞ்சி காட்டலாம். சரிதானே? சரிதானே? அப்ப நாங்க வரைஞ்சிட்டோம். இப்ப நாங்க என்ன செய்யலாம், அழகா நிரந்திட்டலாம். இப்ப நாங்க நிரந்திட்டுவோம். Thank you.
சரி நாங்க அழகா பேயார வரைஞ்சி நிரந்திட்டோம் சரி அழகா இருக்குதான்னு சொல்லி காட்டுவோமா பாருங்க எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்குது இது போல் பல வர்ணங்களை பயன்படுத்தி நீங்கள் விரும்புகிற மாதிரி வரையலாம் நிறந்திட்டலாம் அதற்கு உரிய வழிவகைகளை உத்திமுறைகளைத்தான் நாங்கள் சொல்லி கொடுக்கின்றோம் இந்த டிபி கிட்ஸ் நிகழ்ச்சியின் ஊடாக இப்படி இலகுவான கோடுகள் அதே போல் நிறங்களை பயன்படுத்துவது எப்படி என்பதை நீங்களும் இப்படியான வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் விளங்கிக் கொள்ளலாம் அப்படி என்றால் இன்றைய நிகழ்ச்சியில் இருந்தும் விடை பெறுகின்றோம் மற்றொரு புத்தம் புத்தம் புதிய நிகழ்ச்சியொன்றில் உங்களை சந்திக்கின்றோம் அனைவருக்கும் Bye.